எடுத்து வீசுங்க. இங்க யாரோ இந்த புளிப்பால்ல டீ போட்டு குடிச்சதா சொன்னாங்களே. அது புளிப்பான பால்ல டீ போட்டு குடிச்சோம்னு சொன்னோம்னே, அது உங்க கால தப்பா வந்துருச்சு. அப்படியா? இப்ப சரியா உழுதான்னு பாருல. எப்படி இப்படி வேட்டிய போடுறான்? இது எங்க போகுது? ஐயோ அண்ணாச்சி, என்ன விட்டுருவீங்களே திருநெல்வேலிக்கு? அங்கிட்டு போனா வருமா, இங்கிட்டு போனா வருமா? நீ எங்கிட்டு போனாலும் திருநெல்வேலி வராது. அப்படியா? நாம தான் திருநெல்வேலிக்கு போகணும். அப்படியா? போறியா? போறேன். வந்து திரும்ப எங்க காணோம்? இப்ப வரும். குட்டியா வந்துருச்சுல. இனிமே உன்னை இந்த ஏரியா பக்கம் பார்த்த பிரிச்சு மேஞ்சிருவேன். இவர் தமிழே, ஏதோ பத்து பேர் அடிச்சு போட்டதால எங்கெல்லாம் வெத்து வெட்டு நினைச்சுக்கிறத சாட்சி சொல்றேன். சொன்னவங்களை எல்லாம் பொத்திக்கிட்டு இருக்க சொல்லு. மீறி யாராவது கோர்ட்டுக்கு போறேன்னு சொன்னாங்க, ஊரெல்லாம் தாண்ட மாட்டேங்க. அப்படியா? முதல்ல நீங்க இந்த எல்லையை தாண்டீங்களான்னு பாப்போம். என்ன கும்பிடு போட்டு போறான், மாடு கொம்போட சிலுப்பிட்டு வருது. ஐயா, ஏ தமிழே, வேணாம், கதிரை கூட்டு போ, எனக்கு நிறைய வேலை இருக்கு. எந்த வேலையா இருந்தாலும் இங்கிருந்தே பாத்துக்கோ. பாண்டி, நம்ம மனுஷனுக்கே பயப்படுறது இல்ல, இந்த மாட்டுக்கா பயப்பட போறான்? கிளம்புவியா? ஏப்பா பாண்டி, இப்படியே எவ்வளவு மணி நேரம் நிக்கிறது? சரண்டர் ஆயிட வேண்டியதுதான். அடியாய் மாப்பிள்ளைகளா, எங்க கதறு கிட்ட மாட்டிக்கிட்டீங்களா? இனி ஒன்னு திருத்த கூட விடாதியா? வீட்டுக்கு போனா மீசிய சரிச்சிறப்பு. தமிழ், தமிழ் சொல்லு. நான் ஆச்சாரமான அக்ரஹாரத்த பொண்ணு. இந்த நடு ராத்திரியில ஆத்துல யாருக்கும் தெரியாம உன் கூட வந்து இந்த இடத்துல படுத்திருக்கேன் பாரு. ஏன் இந்த இடத்துக்கு என்ன குறைச்சல்? எனது இந்த இடத்துக்கு என்ன குறைச்சலா? சரி விடு. நீ வேதம் படிச்சிருக்கியா? இல்ல. சந்தே வந்தனம் பண்ணுவியா? அட்லீஸ்ட் காயத்ரி மந்திரமாவது தெரியுமா? யூ தமிழ், எதுக்கு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க? நான் ஒன்னும் கேக்கல. நாளைக்கு நீ என் பொண்ணு கேட்டு வரும்போது இதெல்லாம் என் தோப்பனார் கேப்பார். உன் தோப்பனாருக்கு ஜல்லிக்கட்டுல மாடு பிடிக்க தெரியுமா? இல்ல ஒரு மாட்டுக்கு பிரசவமாவது பாக்க தெரியுமா? இல்ல கம்பு எடுத்து சிலம்ப மாதிரி சுத்த தெரியுமா? இல்ல விசில் அடிச்சாதான் மாடு வந்து நிக்குமா? இல்ல இப்படி கைய வச்சு விசிலாவது அடிக்க தெரியுமா? எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன். லுக், எல்லாம் கிண்டலா இருக்குல்ல. இங்க யாரு? இந்த காயத்ரி மந்திரம் எல்லாம் தெரியாது. உங்க பொண்ணு காயத்ரி போட்ட மந்திரம் தான் தெரியும். உங்க பொண்ணு குடிப்பீங்களா மாட்டீங்களான்னு கேப்பேன். கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாருன்னா? இது எப்படி கழட்டி விடுறதுன்னு தெரியாம இருந்தா நல்ல வேலை. இப்ப நீங்களே கழட்டி விட்டீங்களேன்னு போயிட்டே இருப்பேன். தமிழ் நில்லு. அத எப்படி முடியாதுன்னு சொல்லி ஓடி போயிடுவியா? இன்ன உன வச்சு யார் மேய்க்கிறது? சும்மா நோய் நோய்னு பேசாத. டனல் வந்துருச்சுல, இப்ப எப்படி காணாம போறோம் பாரு. தமிழ், வாங்க உன என்ன பண்ற பாரு. தமிழ், 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 பாய்மா இருக்கு. தமிழ் எங்க இருக்க? தமிழ் எங்க இருக்க? ஐயோ, வெளியிட தமிழ், தமிழ், தமிழ் எங்க இருக்க? என்ன தமிழ், இவ்வளவு பயமா இருந்தது தெரியுமா? எதுக்கு இதுக்கெல்லாம் பயப்படுற? யாராவது என்ன தூக்கின்னு போயிட்டா? இங்க எவன் வருவான்? இப்படியே வந்தாலும் சும்மா பிரிச்சு மேஞ்சிட மாட்டேன்.
அம்மா அடிக்கடி சொல்றியே பிரிச்சு மெஞ்சிருவேன் பிரிச்சு மெஞ்சிருவேன்னு. அப்படினா என்ன? அப்படினா ஒண்ணும் இல்ல, சும்மா அடிச்சு விடுறது தானே. உனக்கு தெரிஞ்சாகணும். அது சும்மா பிரச்சனையில பேச்ச போடுறதியா? அப்படினா என்னன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் சொல்லு. உனக்கு தெரிஞ்சே ஆகும்மா. ஆமா. ஒரு நல்லவனா கெட்டவனா மாத்திரதே இந்த பொண்ணுங்க தான். சொல்லு தமிழ். பிரிச்சு மேயறதுனா அப்படியே சும்மா பிரிச்சு மாட்டை முன்னால நிக்க வச்சாடா என்ன அசிங்கப்படுத்தின. என்னடா சவள, நல்லா சாப்பிட்டியா? ஏ கதிரு, ஏண்டா பூரா தண்ணி நீயா குடிக்க போற? விடுற, எல்லாரும் குடிக்கட்டும். ஏ கதிரு, சொன்னா கேட்க மாட்டியா? கோவத்தை கிளப்பாதரா, அவங்களையும் குடிக்க விடு. கதிரு கதிரு நாங்களே சொல்லி அனுப்புறோம், அப்புறம் வந்தா போதும். ஒரு மனுஷன் இப்படியா கொலவெறி பிடிச்சு அலையறது? நல்லா இருப்பான். அப்படி எல்லாம் சொல்லாதே, அவ பிரச்சனை என்னவோ? சுவாமி கூட கோவம் வந்தா ருத்ர தாண்டவம் தான் ஆடுறது. வாயாலும்பு, அவனை போய் சுவாமியோட கம்பேர் பண்றதா? ஆனா ஒண்ணு, கத்தி எடுத்தவன் கத்தியாலதான் சாவான். விடுங்கோளேன்பா, அனாவசியமா அடுத்த வாழ்த்துக்கு சபிச்சுண்டு. நேக்கு மனசை கேட்கலடி, ரொம்ப பயமா இருக்கு. சீக்கிரம் இந்த ஊரை விட்டே போயிடணும். முத்துவேலே நில்லுடா, இம்புட்டு கோபம் வர்ற அளவுக்கு இங்க என்னடா நடந்துச்சு? என்ன நடந்துச்சா? இதுக்கு மேல என்ன நடக்கணும்? பாண்டி செத்து போயிட்டான். சனி விலகி போச்சுன்னு சந்தோஷமா இரு, அதுக்கே வருத்தப்படுற. அட உசுறு போயிடுச்சுங்கற. இங்க மட்டும் ஒரு உசுறு போகலையா? பிள்ளையா வளர்த்த வாயில்லா ஜீவனை விஷம் வச்சு கொண்டு போட்டான்டா, என் உடம்பெல்லாம் துடிக்குதுடா. அது இல்ல, சரி விடுங்க.
அவனா வண்டியில் அடிபட்டு செத்தா அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? அவன் வண்டியில் அடிபட்டு சாகலன்னு இவங்க வெட்டி சாச்சிருப்பாங்க. இப்படி முழுக்குங்கிறதுக்கெல்லாம் கோச்சுக்கிட்டு வெட்டினானா அப்புறம் என்ன மிஞ்சோம்? கொலகாரங்கிற பட்டமும் ஜெயில் வாழ்க்கையும் தான் மிஞ்சோம். டேய் டேய், இது 10 பேரை வாழ வச்ச குடும்பம்டா. இந்த வீடேறி ஒருத்த வந்து ஒரு உசுர கொண்டு போட்டு போயிருக்கான்னா அதை பார்த்துக்கிட்டு என் பேரை சும்மா இருக்கணுமா? அத்தா, இம்பிட்டு வக்காலத்தை வாங்கி பேசுறியே, அவன் ஜெயில் போயிட்டா உன்னால நிம்மதியாக வெத்தலை போட முடியும்? என் குழந்தை இல்ல, அவன் என் தம்பியின் வார்த்தைக்கு வார்த்தை சொல்லுவிய, அவனை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டு உன்னால ஒரு வாய் சோறு சாப்பிட முடியும்? அவன் இல்லாம இந்த வீட்டுல நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருப்போமா? நான் கோபப்படுறேன் சத்தம் போடுறீங்களே, அவன் கோபத்தை அடக்க சொல்லுங்க. இல்லைன்னா ஆளாளு கையில அருவா எடுத்துக்கிட்டு அந்த வீட்டுல இருக்க அத்தனை பேரையும் வெட்டி சாச்சிட்டு ஒட்டுமொத்தமா ஜெயிலுக்கு போக வேண்டியது. அப்படி போகணும்னா போய்க்கே இருப்போம். போகணும்னா போய்க்கே இருப்போம். வீட்டுக்குள்ளேயுமா? அப்பத்தா கொஞ்சம் சுமார். அண்ணா என்ன, இனிமே அருவா எடுக்க மாட்டேன். நீ சொல்லுவேன், உன்னால உன் கோவத்தை அடக்க முடியாது. இனிமே சத்தியமா அருவா எடுக்க மாட்டேன். ஆஹா, அவசரப்பட்டு சத்தியம் பண்ணிட்டானே. சும்மா இருக்க மாட்டியா? நம்ம பொறுமை இருக்கிறதால ஒன்னும் குறைஞ்சிட மாட்டோம். என்ன அப்பா, பசிக்குதுப்பா. ஏன் காலையில இருந்து சாப்பிடல? சித்தப்பாவும் காலையில இருந்து சாப்பிடல. சித்தப்பா சாப்பிடல, நீங்களா யாரும் சாப்பிட மாட்டீங்களோ? போய் சாப்பிடுங்க. போ என்னடா உங்களை வெத்தலை வச்சு கூப்பிடணுமா? வாங்கடா. நீங்க எப்ப கூப்பிடுவேன்னு தான் காத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கே அம்பிட்டு கோவம். எப்ப சாப்பிட கூப்பிடுங்க காத்துட்டு இருக்கோம். அதுக்கு எதுக்குன்னே விட்டு கோவம். நம்ம மண்டையில ஊத்தெடுக்கிறது ஆளாளுக்கு குழாய் போட்டு உறிஞ்சிடாங்களே. என்ன தூக்கல போட்டுவாங்க கொல்லி வச்சிருக்கியா? அவங்க ஒன்று பண்ண முடியாதுல்ல, அவங்க ஒன்று பண்ண முடியாதுல்ல. இவனை என்னையா செய்ய போற? எங்கேயாவது ஓடி போய் இவனையாவது காப்பாத்துக்கியா? இல்லைடா இவனுக்கு ஓ கையாலே கொல்லி போட வச்சிருவாங்கய்யா. இவனுக்கு ஓ கையாலே கொல்லி போட வச்சிருவாங்கய்யா. தமிழ், நீக்கு பயமா இருக்கு தமிழ். ஆரம்பிச்சிட்டியா? இல்ல தமிழ், கதிர்க்கு ஆன மாதிரி நோக்கு ஏதாவது ஆயிடுத்துனா எனக்குலாம் ஒன்னும் ஆவாதியா? என் தோப்பனார் கூட சொன்னார். என்ன சொன்னார் உங்க தோப்பனார்? கத்தி எடுத்தவன் கத்தியால தான் சாவான்னு. இல்ல, இப்ப சுத்தி எடுத்தவன் சுத்தியால தான் சாவானா? தமிழ் சும்மா ஏதாவது உளராதையா? இங்க பாரு, தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு இருந்தா அப்புறம் டனல் வருது, நான் காணாம போயிருவேன். அதெல்லாம் ஒண்ணு விட மாட்டேன். விடாத அளவுக்கு ஏதாவது பண்ணு.